மாப்பிள்ளைக்கு அப்பா அம்மா யாரு? நாங்க தாங்க. மாப்பிள்ளைய அடைச்சிடுவாங்க, முகூர்த்தத்துக்கு நேரம் ஆயிடுத்து. இதோ போய் கூட்டிட்டு வரேன். உங்க அப்பாவை பார்த்த மாதிரியே இருக்கு. சூப்பர் ஸ்டார்ல இருந்து வேட்டி விளம்பரம், வேட்டி விளம்பரத்துல இருந்து இப்ப எங்க அப்பாவா? இதை விட நீங்க என்ன அசிங்கப்படுத்தவே முடியாது. நீங்க ஒருசம் வெளில இருங்க மாப்பிள்ள, எனக்கு இந்த வேட்டியை வேணாம். கழட்டி கழட்டி விடுறேன். ஆண்டிக்கு அங்கிள் தான் ஹீரோ, உனக்கு என்ன அதுல கோபம்? அதுக்காக என்ன ஏண்டா ஜீரோ ஆக்கணும்? டேய், என் புருஷனை கிண்டல் பண்ணாம உன்னால இருக்க முடியாதுல்ல? பண்ணிட்டாலும் டேய், அம்மா கோச்சுக்க போறாங்கடா. டேய், நாங்க அந்த காலத்திலேயே லவ் மேரேஜ் பண்ணவங்க தெரியுமா? அந்த காலத்திலேயே லவ்வா? நீ நல்ல பையன். டேய், இன்னைக்கு நீ கிண்டல் பண்றியே, அன்னைக்கு பொண்ணு பார்க்க போகும்போது மட்டும் உங்க அப்பா ஹீரோவா தெரிஞ்சாரா? அது அன்னைக்கு, இது இன்னைக்கு. இங்க தானே ஏடா எப்போதும் எஃப்எம் ரேடியோ மாதிரி பேசிக்கிட்டே இருக்க. அம்மா, நான் சும்மா கிண்டலுக்கு தான் சொன்னேன், அதுக்குள்ள போய் டென்ஷன் ஆயிட்டீங்களா? அதில்லடா, வந்த வேலையை மறந்துட்டேன். உன்னை ஐயர் கூப்பிட்டாரு போ. ஐயர் கூப்பிடுறாருன்னா அப்ப கிருஷ்ணா இருப்பால ஐயனுக்கு கல்யாணம். ஐயோ, என்னது பேசிக்கிட்டே இருப்பான். நீ கூட்டிட்டு போப்பா. ஆஹா, மாலையா போடு போடு. இந்த ஸ்டைலுக்கு ஒண்ணும் குறைச்சல இருடா. என்ன ஹம்மிங் அது? தானே வச்சேன். தம்பி தான் ரூம்ல இருந்தா? எப்படி, வீட்லயே மறந்து வச்சிட்டேனா? ஐயோ, முகூர்த்தத்துக்கு டைம் ஆச்சே, என்ன பண்ணுவேன்? என்னங்க, ஒரு நிமிஷம் வாங்க. என்னமா, கல்யாணம் நடக்க போகுது, சந்தோஷமா இருக்க வேண்டிய டைம்ல போய் முகம்லாம் கலவரமா இருக்கு, ஏன் இப்படி? என்னாச்சு விஷயத்தை? தப்பு பண்ணிட்டியா? ஏன், என்னாச்சு? இல்லைங்க, ஐயர் பையனை மணமேடைக்கு கூட்டிட்டு வர சொன்னாரு. உள்ள போயிட்டு அப்படியே தாலியை எடுத்துட்டு வந்து கொடுத்துடலான்னு போய் பார்த்து பாருங்க. தாலியை காணோங்க, என்ன செய்யறதுன்னு தெரியல. ஒருவேளை மறதியில வீட்டுல வச்சுட்டு வந்துட்டேனான்னு தெரியலங்க. என்னம்மா சொல்ற? ஐயா வணக்கம். ஐயா வாங்க வாங்க. இல்லாத லிஸ்ட் போட்டு செய்விய, இதை போய் இப்படி கோட்டை விட்டுட்டு வந்து நிக்கிறியம்மா. அம்மா, நான் இப்ப பொண்ணு வீட்டுல என்ன சொல்றது? நாம போய் எடுத்துட்டு வந்துடலாமாங்க. இன்னும் 1.5 மணி நேரம் இருக்கு முகூர்த்தத்துக்கு. நாம வேணா பொண்ணு வீட்டுல சொல்லிடலாமா? ஐயோ, அந்த தப்ப மட்டும் பண்ணவே கூடாது. அப்புறம் சகுனம் சொல்லியில அது வந்து பேச ஆரம்பிச்சிருவாங்க. ஐயா வணக்கம். வாங்க 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 வாங்க, உட்காந்து இங்க பாரு. ஒண்ணு பண்ணு, நாம போய் எடுத்துட்டு வந்துடுவோம். நாம ரெண்டு பேரும் ஒண்ணா போக வேண்டாம். நீ இப்போ முதல்ல போ, அப்புறம் நான் பின்னாடியே வந்துடுறேன். சரிங்க, நான் போய் கார்ல வெயிட் பண்ணிட்டு இருக்கேன், நீங்க சீக்கிரம் வந்துருங்க. வணக்கம். வாங்க வாங்க வாங்க, உட்காந்து உட்காந்து.
புரியுதுமா, உங்க அம்மா போட்ட சண்டையில தானே நீ அப்செட் ஆகி போகல, அதுக்காக என்ன மன்னிச்சிருமா? நீங்க தான்ப்பா என்ன மன்னிக்கணும். நீ என்னமா தப்பு பண்ண? எல்லா தப்பும் என் மேலதான்ப்பா இருக்கு. நான் பிறந்ததே பெரிய தப்பு தான்ப்பா. என்னமா சொல்ற? உங்களுக்கும் அம்மாவுக்கும் இந்த மாதிரி வாழ்க்கை பூரா பிரச்சனை வரும்னு தெரிஞ்சிருந்தா நான் கர்ப்பத்திலே களைஞ்சு போயிருக்கேன்.